கஷ்டப்படாம இஷ்டப்பட்டு படிக்கதான் நம்ம சேனல் இருக்க ஈஸியா படிக்கலாம். ஹலோ மைடியர்ஸ், இன்னைக்கு நம்ம 12th அக்கவுண்ட்ஸில் சாப்டர் 1ல 9th சம் பார்க்க போகிறோம். ஆனந்த் டஸ் நாட் கீப் ஹஸ் புக்ஸ் அண்டர் டபுள் என்ட்ரி சிஸ்டம். டபுள் என்ட்ரி சிஸ்டம்னா ஓப்பனிங்கும் இருக்க போது க்ளோசிங்கும் இருக்க போது. ஃபைண்ட் த ப்ராஃபிட் ஆர் லாஸ், அது ப்ராஃபிட்டாக லாஸாங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அதுக்கான டேட்டாஸ் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆனந்த் ஹேட் வித்ட்ரான் 60,000 ஃபார் ஹஸ் பர்சனல் யூஸ். ஸோ 60,000ங்கிறது நமக்கு இங்கே ட்ராயிங்ஸில் வந்துட போது. ஹீ ஹேட் இன்ட்ரடியூஸ்டு 17,000. ஸோ 17,000 நமக்கு இங்கே அடிஷ்னல் கேபிட்டலில் வந்துடும். ஸோ இதில் எக்ஸ்ட்ரா சம் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. கிரியேட் அ ப்ரொவிஷன் ஆஃப் 5% ஆன் டெப்டாஸ். இந்த மாதிரி நமக்கு கரெக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. 5% வந்து டெப்டாஸில் கொடுத்துருக்குறாங்க. பிளான்ட் அண்ட் மிஷினரி இஸ் டு பி டிப்ரிஷியேட் 10%. ஸோ க்ளோசிங் கேல்குலேஷன் க்ளோசிங் கேபிட்டலில் டெப்டாஸும் பிளான்ட் அண்ட் மிஷினரியும் நம்ம பார்த்து கேல்குலேட் பண்ணி போடணும். இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா க்ளோசிங் கேபிட்டல் கேல்குலேஷன் அப்போ நம்ம கவனமாக போடணும். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இங்கே கிளியர் ஆகிடுவீங்க. 9th சம் இந்த புக்ஸ் ஆஃப் ஆனந்த். ஸோ என்ன பேர் கொடுத்துருக்காங்களோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த புக்ஸ் ஆஃப் ஆனந்த் கேல்குலேஷன் ஆஃப் ஓப்பனிங் கேபிட்டல். ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் கேபிட்டல் போட போகிறோம், அதே அதுக்கப்புறம் தான் நம்ம க்ளோசிங் கேபிட்டல் போட போகிறோம். ஸோ ஓப்பனிங் கேபிட்டலில் லயபிலிட்டிஸில் என்னெல்லாம் போடணும், அசட்ஸில் என்னெல்லாம் போடணும் அப்படிங்கிறது ஏற்கனவே நான் எல்லா வீடியோவில் நான் போடுற எல்லா வீடியோலையுமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ க்வெஸ்சனில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேஷ் அட் பேங்க் கொடுத்துருக்காங்க, 5,000 கொடுத்துருக்காங்க. பிளஸ் பக்கத்தில் வந்து டிஆர் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. டிஆர்னு மென்ஷன் பண்ணால் என்னது, நம்ம டெபிட் சைடில் போட போகிறோம். கேஷ் அட் பேங்க் 5,000 வந்து டெபிட் சைடில் போட்டாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேஷ் இன் ஹேண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3,000 சொல்லியிருக்காங்க. ஸ்டாக் ஆஃப் கூட்ஸ் 35,000, சன்ட்ரி டெப்டாஸ் 1,00,000, பிளான்ஸ் அண்ட் மிஷினரி 80,000, லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ் 1,40,000 எல்லாமே இங்கே வந்து மென்ஷன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சன்ட்ரி கிரெடிட்டாஸ் கொடுத்துருக்காங்க. சன்ட்ரி கிரெடிட்டாஸ் வந்து 1,70,000. ஸோ வந்து லயபிலிட்டி சைடில் என்னெல்லாம் வருது அப்படிங்கிறத வந்து நீங்கள் இங்கே பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அசட் சைட்ஸ் எவ்வளோ வருது அப்படிங்கிற கேல்குலேஷனை பார்த்துடலாம். இதை நம்ம டோட்டல் பண்ணி பார்க்கலாம். டோட்டல் பண்ணி பார்த்துட்டு அதே வந்து நமக்கு லயபிலிட்டி சைடும் ஈக்குவலேட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 0,0,0,13, பேலன்ஸ் 1, 16, பேலன்ஸ் 1, 3. ஸோ 3,63,000 நமக்கு கிடச்சிருக்கு அசட்ஸில். அதே அமௌண்ட்டை கொண்டு போய் நம்ம எங்கே போட போகிறோம், லயபிலிட்டி சைட்லேயும் போட போகிறோம். 3,63,000 அப்படியே நம்ம இங்கே போட்டாச்சு. ஸோ அங்கே என்ன வந்ததோ அந்த அமௌண்ட் எடுத்துக்கொண்டு போய் நம்ம இங்கே போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, நமக்கு ஏற்கனவே இங்கே 1,70,000 கிடச்சது இல்லையா. ஸோ இந்த அமௌண்ட்டை, டோட்டல் அமௌண்ட்டை இதால் நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே நான் ரஃபாக போடுறேன், மைனஸ் பண்ணி பார்க்கலாம். 3,63,000 மைனஸ் என்ன பண்ண போறோம்னா 1,70,000 மைனஸ் பண்ணி பார்க்க போறோம். ஸோ வந்து நீங்க ரஃப் பேப்பர் வச்சிருந்தீங்கன்னா போடுங்க, நான் இங்க போட்டா உங்களுக்கு கிளியரா தெரியுங்கிறதுனால போடுறேன். 6-ல 7 போகாது. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 9, 1. ஸோ 1,93,000 வந்துச்சு இல்லையா. ஸோ அந்த 1,93,000 தான் நம்ம இங்க போட போறோம். டோட்டல் அமௌண்ட்ல இருந்து இது என்னவோ அதை மைனஸ் பண்ணி நம்ம இங்க போட போறோம், 1,93,000. ஸோ இப்போ இதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஓப்பனிங் கேபிட்டல். இதுதான் நமக்கு ஓப்பனிங் கேபிட்டல். நம்ம இதை எங்க எடுத்துட்டு போய் எங்க சப்ஸ்டியூட் பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்ல சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இது வந்து ஓப்பனிங் கேபிட்டல். ஸோ இது அதே மாதிரி நம்ம இப்போ கேல்குலேஷன், இப்போ வந்து ஓப்பனிங் கேபிட்டலுக்கான கேல்குலேஷன் முடிஞ்சிச்சு. ரெண்டு சைடுமே ஈக்குவல் அமௌண்ட் வந்துருச்சு. இப்ப நம்ம க்ளோசிங் கேபிட்டல் பார்க்கலாம். க்ளோசிங் கேபிட்டலுக்கான டேட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 31/3/2019 டேட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம லயபிலிட்டிஸ் என்ன, அசட்ஸ் என்ன, பர்டிகுலர்ஸ் எழுதிக்க வேண்டியதுதான். சேம் நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரி, கேஷ் அட் பேங்க், கேஷ் இன் ஹேண்ட், ஸ்டாக் ஆஃப் கூட்ஸ், சன்ட்ரி டெப்டாஸ், பிளான்ட் அண்ட் மிஷினரி, லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சன்ட்ரி கிரெடிடாஸ். இங்கே எக்ஸ்ட்ராவா பேங்க் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, கேஷ் அட் பேங்க். ஏன் நம்ம இங்கே போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஷ் அட் பேங்க் பக்கத்தில் நமக்கு சிஆர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க க்வெஸ்சனில். ஸோ அந்த சிஆர் அப்படிங்கிறதுனால நம்ம லயபிலிட்டி சைடில் போடுறோம். கிரெடிட் இருக்கிறதுனால கேஷ் அட் பேங்க் வந்து 60,000 நம்ம இங்கே போடுறோம், அசட் சைடில் போடலை. ஸோ இப்போ ஒன்னொன்னா பார்த்து எழுதிக்கலாம். கேஷ் அட் பேங்க் வந்து நம்ம இங்கே போட வேண்டாம், பிகாஸ் நம்ம இங்கே கிரெடிட் சைடில் போட்டாச்சு. கேஷ் இன் ஹேண்டு, ஸ்டாக் ஆஃப் கூட்ஸ் என்ன, இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு சன்ட்ரி டெப்டாஸ் வந்து 90,000 கொடுத்துருக்காங்க. நம்ம இதை எப்படி எடுத்துக்கணும்னா, உங்கள் க்வெஸ்சனில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 5% ஆன் டெப்டாஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 5% ஆன் டெப்டாஸ். ஸோ டெப்டாஸ் வந்து 5% போட சொல்லியிருக்கிறாங்க. இங்கே போடுறேன், நீங்கள் பென்சில் யூஸ் பண்ணிக்கோங்க, நாங்கள் பென் தெரியணுங்கிறதுக்காக பென்னில் போடுறேன். ஸோ 90,000 தான் நமக்கு இங்கே டெப்டாஸ் கொடுத்துருக்காங்க.
5% சொன்னதுனால என்ன போடலாம் இன்டூ 5/100 5%னா 5/100லையா ஸோ இதை கேன்சல் பண்ணால் 2 0 2 0 கேன்சல் பண்ணிக்கலாம் இப்போ மல்டிப்ளை பண்ணி பாருங்கள் 45 5 5 45 2 0 இருக்கு இல்லையா 4500 ஸோ இந்த 4500 நம்ம இங்கே போடக்கூடாது இதோட ஆன்சர் என்ன வந்துச்சு நமக்கு 4500 வந்துச்சு ஸோ நம்ம ஏற்கனவே என்ன கொடுத்துருக்காங்க 90,000 தான் கொஷினில் கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ அந்த 90,000லேருந்து 4500 நம்ம மைனஸ் பண்ண போகிறோம் மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன 85,500 ஸோ அதுதான் நம்ம இங்கே என்ன போட போகிறோம் சன்ட்ரி டெப்டாஸில் இங்கே எடுத்துகிட்டு போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் ஸோ இதை வந்து நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கோங்க குவெஷன் வந்து நீங்கள் படித்து பார்க்கணும் இதெல்லாம் நம்ம எங்கே போடுவோம் அந்த கேல்குலேஷன் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் கேபிட்டல் மட்டும் தான் உங்களுக்கு சேஞ்சஸ் இருக்கும் ஓப்பனிங் கேபிட்டல்ஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம அப்படியே எடுத்து போட வேண்டியது தான் இப்போ இங்கே க்ளோசிங்கில் மட்டும்தான் நமக்கு கேல்குலேஷனில் சேஞ்சஸ் இருக்க போகுது பிளான்ட் அண்ட் மிஷினரி அதே மாதிரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிளான்ட் அண்ட் மிஷினரியில் டிப்ரிசியேட்டட் அட் 10% depreciated at 10% சொல்லியிருக்காங்க இல்லையா ஸோ நமக்கு வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட் அண்ட் மிஷினரி 80,000 சொல்லியிருக்காங்க ஸோ 80,000 இன்ட்டு 10% சொன்னதில் அப்போ 10/100 பர்சன்டேஜ்னா டிவைடட் பை 100 போட்டுக்கணும் 10%னா 10/100 ஸோ ஒரு ஜீரோ கேன்சல் ஆகிடும் ஒரு ஜீரோ கேன்சல் ஆகிடும் ரிமைனிங் பார்த்தீங்கன்னா நமக்கு 8,000 இருக்கும் 8,000 நமக்கு புக்கில் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 80,000 கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் 80,000லேருந்து 8,000 மைனஸ் பண்ண போகிறோம் மைனஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது வந்து 72,000 கிடைக்க போது அந்த 72,000 தான் கொண்டு போய் நம்ம இங்கே பிளான்ட் அண்ட் மிஷினரியில் சப்ஸ்டியூட் பண்ணணும் ஸோ வந்து இதை கிளியராக புரிஞ்சுக்கோங்க டெப்டாஸோட வேல்யூ வந்து உங்களுக்கு புக்கில் 90,000 கொடுத்துருப்பாங்க நம்ம ஏன் 85,500 போடணும் அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கே தெரியணும் சரிங்களா பிளான்ட் அண்ட் மிஷினரியில் 80,000 தான் கொடுத்துருக்காங்க நம்ம ஏன் 72,000 போடுறோம் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே அப்புறம் லேண்ட் அண்ட் பில்டிங் லேண்ட் அண்ட் பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா 1,40,000 எந்த சேஞ்சஸுமே கிடையாது ஸோ இப்போ நம்ம இது எல்லா வேலையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது 3,47,000 நமக்கு இங்கே கிடைக்குது ஸோ அதே 3,47,000 கொண்டு போய் நான் இங்கேயும் போடுறேன் 3,47,000 இங்கேயும் போட்டுக்கிறேன் இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறோம் பேங்க் இங்கே வந்து பேங்க் கேஷ் அட் பேங்க் நம்ம இங்கே தான் போட்டிருக்கோம் இது ரெண்டுத்தையும் நமக்கு ஆட் பண்ணால் 1,30,000 60,000 நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குதுன்னு பார்க்கலாம் 1,90,000 கிடைக்குது ஸோ அந்த 1,90,000 என்ன பண்ணலாம் ஆட் பண்ணி தனியாக வச்சுக்கிறோம் ஸோ இப்போ டோட்டல் வேல்யூ நமக்கு என்ன இருக்குது 3,47,000 இருக்கு இல்லையா அதில் நம்ம ஆட் பண்ண வேல்யூவை மைனஸ் பண்ணலாம் 1,90,000 நம்ம மைனஸ் பண்ணி பார்க்கலாம் 4ல 9 போகாது 1,57,000 க்ளோசிங் கேபிட்டலில் வந்து என்னென்ன அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் மட்டும் நம்ம இங்கே சேஞ்சஸ் பண்ணிக்க போகிறோம் ஓகே அடுத்தது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் இது ப்ராஃபிட்டா லாஸா அப்படிங்கிறது வந்து நம்ம இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் க்ளோசிங் கேபிட்டல் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் 1,57,000 அதை கொண்டு போய் நம்ம இங்கே போட வேண்டியது தான் 1,57,000 ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ்க்கு நான் உங்களுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் மாதிரி சொல்லியிருக்கேன் ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லி பர்டிகுலர்ஸு ருபீஸு ஃபர்ஸ்ட் க்ளோசிங் கேபிட்டல் தான் வரப்போகுது ட்ராயிங்ஸ் வரப்போகுது அடிஷ்னல் கேபிட்டல் அட்ஜஸ்டட் கேபிட்டல் ஓப்பனிங் கேபிட்டல் நம்ம வீடியோஸை தொடர்ந்து பார்த்துருந்தீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாகவே தெரிஞ்சிருக்கும் பிகாஸ் நான் அதெல்லாமே ஒரு ஷார்ட்கட்டில் சொல்லியிருக்கேன் ப்ளஸ் ட்ராயிங்ஸ் புக்கில் வந்து உங்களுக்கு ட்ராயிங்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 60,000 சொல்லியிருக்காங்க ஹேட் வித் ட்ரான் 60,000 ஸோ 60,000 தான் வந்து நமக்கு இங்கே ட்ராயிங்ஸ் ஸோ இப்போ இதெல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோம் ப்ளஸ் பண்ண போகிறோம் ப்ளஸ் பண்ணோம்னா 2,17,000 நமக்கு இங்கே கிடைக்குது 2,17,000 அப்புறம் அடிஷ்னல் கேபிட்டல் உங்கள் புக்லேயே திரும்ப அடிஷ்னல் கேபிட்டல் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா இன்ட்ரடியூஸ்டு 17,000 சொல்லியிருக்காங்க அதுதான் நமக்கு இங்கே அடிஷ்னல் கேபிட்டல் வந்து 17,000 ஸோ அந்த 17,000 நம்ம என்ன பண்ணணும் மைனஸ் பண்ண போகிறோம் மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் 2,00,000 அப்படியே கிடைக்க போகுது 2,17,000 போச்சுன்னா நமக்கு 2,00,000 கிடைக்க போகுது அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா அட்ஜஸ்டட் கேபிட்டல்னு சொல்லுவோம் ஓப்பனிங் கேபிட்டல் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம் 1,93,000 அந்த 1,93,000 கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் இப்போ இதை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ண போகிறோம் ஸோ நம்மளால் இது ரெண்டுத்தையும் ஈஸியாக மைனஸ் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா இது வந்து நமக்கு ப்ராஃபிட்
அப்படி இல்லை நமக்கு மைனஸ் பண்ண முடியல பா இதை வந்து நம்ம லாஸ்ன்னு எடுத்துக்கோ பாருங்க. இப்போ 2 lakh 1 lakh 93 கண்டிப்பாக மைனஸ் பண்ணலாம். அப்படின்னா என்ன இது நமக்கு ப்ராஃபிட். மைனஸ் பண்ணி பாருங்க, 0 0 0 0 3 போகாது இல்லையா. அப்போ நம்ம இதை வந்து பாரோ பண்ணிக்கலாம். இந்த 10 3 போச்சுன்னா 7, 9 9 போச்சுன்னா 0, 1 1 போச்சுன்னா 0. ஸோ ஆன்சர் வந்து நமக்கு இங்க 7000 வந்துருச்சு. ஸோ இதுவே நமக்கு மைனஸ் 7000 வந்துருந்ததுன்னா லாஸ்ன்னு வந்திருக்கும். இது வந்து பிளஸ் 7000 தான், அப்போ வந்து இது ப்ராஃபிட். ஸோ இதுல இருந்து இதை மைனஸ் பண்ண முடிஞ்சது, ஈஸியாக மைனஸ் பண்ண முடிஞ்சதுன்னா இது நமக்கு ப்ராஃபிட். ஸோ ஆன்சர் என்ன ப்ராஃபிட் இஸ் 7000. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லா சப்ஜெக்ட் வீடியோஸும் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு.